எனிமிஸை துவம்சம் பண்ணி கோழிக்கறி ருசிச்சிட்டு இருக்க அனைத்து பப்ஜி பிளேயர்ஸுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் உங்க வெங்கடேஷ் கார்த்திகேயன். இது ரேண்டம் வீடியோஸ். அதாவது நீங்க ஒரு ப்ரோ பிளேயரா இருக்கலாங்க, இல்ல ஒரு சிங்கிள் மேன் ஆர்மியா இருந்து ஒரு ஸ்குவாடே காலி பண்ற அளவுக்கான டேலண்ட் இருக்கலாம், இல்ல ஒரு மேட்சுக்கு 10-15 கில் எடுக்கிற பர்சனா இருக்கலாம். பட் கேம் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது எப்படி இம்ப்ரூவ் பண்றோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட கேம் பிளே அடுத்த கட்டத்தை நோக்கி நகருதா இல்லையா அப்படிங்கிற டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டர். இந்த கேம் சென்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பொச்சிங்கி மேப் எடுத்துப்போம். பொச்சிங்கி மேப்பை 10 ரீஜன்ஸாக டிவைட் பண்ணிப்போம். சர்ச், காம்ப்ளெக்ஸ், ஸ்டோர் பில்ட், 6 பேக், கார் பார்க்கிங் ஹவுஸ், 8 பேக், ட்ரையாங்கிள், மல்டி ஸ்டோரி, டபுள் ஸ்கொயர், ட்ரென்ச், டவர். இந்த 10 ரீஜனில் கவர் ஆகிற பில்டிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தனித்தனி ரீஜன்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்ச் எடுத்துப்போம். சர்ச் ரீஜனில் சர்ச்சும் அதை சுற்றி இருக்க இந்த 4 பில்டிங்கும் வந்து சர்ச் ரீஜனில் கவர் ஆகும். ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் ஸ்டோர் பில்ட். காம்ப்ளெக்ஸ் ஸ்டோர் பில்டில் 2 பெரிய பில்டிங் இருக்கும். இதுதான் பொச்சிங்கிலே பெரிய பில்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைஸில். அது கூடவே ஒரு ஸ்டோர் இருக்கும். இந்த ஸ்டோரியும் இந்த 2 பில்டிங்கும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த ரீஜனுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் ஸ்டோர் பில்ட். மூணாவது 6 பேக். இந்த காம்பவுண்டுக்குள்ள மொத்தம் 6 வீடு க்ளோஸாக பேக் ஆகியிருக்கும். ஸோ இந்த ரீஜனில் இருக்க காம்பவுண்டுக்கு பேர் 6 பேக் ரீஜன். நாலாவது கார் பார்க்கிங் ஹவுஸ். 6 பேக் பக்கத்தில் இருக்க ஹை ஸ்லோப் மவுண்டைன் சிங்கிள் பில்டிங் தான் இந்த கார் பார்க்கிங் ஹவுஸ். அஞ்சாவது 8 பேக். இதுவும் 6 பேக் மாதிரி தான். இந்த காம்பவுண்ட் குள்ள மொத்தம் 8 பில்டிங் க்ளோஸா பேக் ஆகிருக்கும். சோ இந்த காம்பவுண்ட் குள்ள கவர் ஆகிற ரீஜன் பேரு 8 பேக் ரீஜன். ஆறாவது ட்ரையாங்கிள். இதோடைய காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் பாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ட்ரையாங்கிள் ஷேப் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த ரீஜனுக்கு பேரு ட்ரையாங்கிள் ரீஜன். ஏழாவது மல்டி ஸ்டோரி. இந்த ரீஜன்ல கவர் ஆகிற வீடு எல்லாமே சிங்கிள் ஸ்டோரி டபுள் ஸ்டோரி வீடா இருக்கிறதுனால இந்த ரீஜனுக்கு பேரு மல்டி ஸ்டோரி ரீஜன். எட்டாவது டபுள் ஸ்கொயர். இந்த ரெண்டு காம்பவுண்டும் சேர்ந்தது தான் டபுள் ஸ்கொயர் ரீஜன். இது கிட்டத்தட்ட பார்க்க ஸ்கொயர் ஷேப் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த ரீஜனுக்கு பேரு டபுள் ஸ்கொயர் ரீஜன். ஒன்பதாவது ட்ரென்ச். இந்த குழிக்கு பேர் ட்ரென்ச் சொல்லுவோம். இதே மாதிரி பொச்சிங்கியோட ஆப்போசிட் சைடுல இன்னொரு ட்ரென்ச் இருக்கும். சோ இந்த குழியை சுத்தி கவர் ஆற ரீஜனுக்கு பேரு ட்ரென்ச் ரீஜன். பத்தாவது டவர் ரீஜன். இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா அதிகமான வாட்ச் டவர் இருக்க ஒரு ரீஜன். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு 3-story பில்டிங் இருக்கும். பொச்சிங்கிலே ஹையஸ்ட் பில்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3-story பில்டிங் தான். இதே மாதிரி 8 பேக்ல 2 3-story பில்டிங் இருக்கும். சோ இந்த ரீஜன்ல எல்லாமே வந்து டவரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த ரீஜனுக்கு பேரு டவர்ஸ் ரீஜன். சரி, இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது கேம் சென்ஸை பற்றி தானே பேசிட்டு இருந்தேன். இதுக்கும் பொச்சிங்கை டீகோட் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு க்வெஸ்சன் எழுந்திருக்கும். இருக்குங்க, அதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ப்ராப்பர் கம்யூனிகேஷன். இப்போ உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பொச்சிங்கில் இறங்கலாம்னு டிசைட் பண்ணுறீங்க. ஒருத்தவர் ஒரு பில்டிங்கை மார்க் பண்ணுவார். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அப்புறம் இந்த பில்டிங் வேணாம், பக்கத்து பில்டிங் போகலாம் அப்படின்னு மார்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி 4 பேரும் 4 பில்டிங்கை மார்க் பண்ணுவீங்க. இதனால கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். இதுவே ப்ரோ 6 பேக் போகலாம், ப்ரோ 8 பேக் போகலாம், ட்ரையாங்கிள் போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக கம்யூனிகேட் ஆகும். அவரும் ஈஸியாக வந்து ஜம்ப் பண்ணுவார். ரெண்டாவது, ஈஸிலி லொக்கேட்டிங் த எனிமி. இப்போ நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிட்டீங்க, உங்கள் கூட 2 டீம் வந்து பொச்சிங்கில் ஜம்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் டீம்மேட்டுக்கிட்ட இப்போ எப்படி ரிப்போர்ட் பண்ணுவீங்க? ப்ரோ ரைட்டில் ஒரு டீம், லெஃப்ட்டில் ஒரு டீம் இறங்குது, இல்லைனா ப்ரோ ஃப்ரண்ட்டில் ஒரு டீம் இறங்குது, பேக்கில் ஒரு டீம் இறங்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுவீங்க. இதனால் அவருக்கு இறங்கின உடனே எந்த இடத்துல எனிமி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதுவே ப்ரோ 6 பேக்கில் ஒரு டீம் இறங்குது, நம்ம மல்டி ஸ்டோரி போயிடலாம், இல்லைனா ப்ரோ 8 பேக்கில் ஒரு டீம் இறங்குது, நம்ம வந்து டபுள் ஸ்கொயர் போயிடலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவரால் இறங்கின உடனே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம இறங்கியிருக்கோம், எனிமி வந்து அந்த இடத்துல இருக்காரு, ஸோ அவர் எப்போ வேணால் அந்த இடத்துல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது ஆன்டிசிபேட். ஆன்டிசிபேட் தான் கேமிங் சென்ஸ்ல முக்கியமான ஒரு விஷயம். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ரீஜனுக்கும் லூட் பண்ண எவ்வளவு நேரம் எடுத்துக்குதுன்னு பார்ப்போம். இது என் டீம்மேட்ஸோட லூட் பண்ண நான் எடுத்துக்கிட்ட டைம். ஒருவேளை உங்க டீம்மேட்ஸ் ஃபாஸ்டா லூட் பண்ணுவார்னா இதுல இருந்து ஒரு 5 செகண்ட் கம்மியாகும், இல்ல ஸ்லோவா லூட் பண்ணுவார்னா ஒரு 10 செகண்ட் அதிகமாகவும் தான் ஆகுமே தவிர்த்து அதுக்கு மேல போகாது. சரி, இப்ப ஆன்டிசிபேட்னா என்னன்னு பார்ப்போம். நீங்க 6 பேக்ல இறங்குறீங்க, எனிமி வந்து 8 பேக்ல இறங்குறாரு. 6 பேக்ல லூட் பண்ணி முடிக்க 15 செகண்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட 2 ஆப்ஷன் இருக்கும். ட்ரையாங்கிள் நோக்கி போகலாம், இல்லைனா காம்ப்ளெக்ஸ் ஸ்டோர் பில்ட் நோக்கி போகலாம். இந்த ரெண்டு இடத்த நோக்கி புஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஒருவேளை 8 பேக்ல இறங்குற டீம் வந்து இங்க இடத்துக்கு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேணாம். ஏன்னா அவங்க 8 பேக் லூட் பண்ணி முடிக்க 25 செகண்ட் ஆகும். ஸோ உங்ககிட்ட 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு. ஸோ இந்த 10 செகண்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா பயப்படாம பொறுமையா லூட் பண்ணிட்டு கரெக்டாக 25 செகண்ட் வந்த உடனே பொசிஷன் ஆகிடணும். இதுவே இந்த சுச்சுவேஷன் உள்டாவா இருக்கு, நீங்க 8 பேக்ல இறங்குனீங்க, எனிமி 6 பேக்ல இறங்குறாங்கன்னா அப்ப நீங்க வந்து யோசிக்கணும், 6 பேக்ல இறங்குன டீம் வந்து எப்படியும் காம்ப்ளெக்ஸ் ஒரு பில்டோ இல்லை ட்ரையாங்கிளோ வந்திருப்பாங்க, நமக்கு 10 செகண்ட் முன்னாடி அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு பொசிஷன் இருக்கும். ஸோ நம்ம புஷ் பண்ணோம்னா நம்மளை ஈஸியாக அடிச்சிருவாங்க, அப்போ நம்ம வந்து மல்டி ஸ்டோரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணால் அந்த ஒரு சுச்சுவேஷனை டக்குன்னு திங்க் பண்ணி விளையாடும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு சின்ன சாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் உடனே கற்றுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக நீங்கள் நிறைய கேம்ஸ் விளையாண்டிங்கன்னா இது உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். நாலாவது, ஈஸி வே ஆஃப் லூட்டிங். இப்போ வந்து உங்கள் டீமோட பொச்சிங்கில் இறங்குறீங்க, எந்த டீமும் இறங்கலை, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 4 பேரும் பிரிஞ்சிக்கலாம்.
ப்ரோ நான் வந்து சிக்ஸ் பேக்கில் லூட் பண்ணுறேன், நீங்கள் ட்ரையாங்கிளில் லூட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்டோர் பில்டில் லூட் பண்ணுங்கள், நீங்கள் டபுள் ஸ்கொயர் லூட் பண்ணுங்கள் அப்படின்னு நாலு பேரும் பிரிச்சுக்கிட்டு லூட் பண்ணிங்கனாக்கா கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படாது. எந்த பில்டிங்கை லூட் பண்ணோம் லூட் பண்ணலை அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படாது. ஸோ இதுக்கும் இந்த மேப் டிகோடிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் என் டீம்மேட்ஸோட கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ஒருவேளை இது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைனா உங்கள் டீம்மேட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இருக்கிற பெரிய ஏரியாஸ் எல்லாத்தையும் உட்காந்து டிகோட் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்கள் கேமிங் சென்ஸை அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு மெத்தட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீம்மேட்ஸ் யார் கூட உட்காந்து இந்த மேப்லாம் டீகோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ரேண்டம் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட நாங்களும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது வெங்கடேஷ் கார்த்திகேயன். நன்றி.